வணக்கம், நான் சங்கரிக்கிட்டேலேருந்து ஆச்சி பேசுகிறேன். இப்போ புழுங்கரிசி கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை இருக்கலாம், அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்குள்ள தேவையான பொருட்களை பாருங்கள். ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி, புழுங்கரிசி நல்லா நனைய போட்டு, ரெண்டு மணி நேரம் நனைய போட்டு பாருங்கள், பிறுபிறுன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இட்லிக்கு தோசைக்கு அரைச்ச மாதிரி அரைக்கக்கூடாது, பிறுபிறுன்னு அரைச்சி அதோட ஒரு முறி தேங்காய் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். உப்பு ஒரு முறி, தேங்காய், புழுங்கரிசி எல்லாம் போட்டு நல்லா கட்டி, அது ரொம்ப தண்ணி இல்லாமல் கட்டி அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் முளகத்தல், கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம், முளகத்தல், கடலைப்பருப்பு, இந்த மூணையும் தேங்காயில் ஊற்றி நல்லா வறுத்து இதில் போடணும். காயம், கருகப்பிலை, மறுபடியும் தேங்காய் பூ கொஞ்சம் மேலே முடித்த உடனே எல்லாம் பிடிச்சி இப்படி வைக்கும் போது தேங்காய் பூவும் போட்டு பிடிச்சி வச்சிட வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். வேறு கடுகு உளுந்தம் பருப்பை போடுறேன். கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டால் போதும். ஆமாம், கடுகு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மூணையும் போட்டு நல்லா வறுக்கணும். தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெய் தான் நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு, முளகத்தல், கடலைப்பருப்பு இவ்வளோ போட்டு நல்லா வறுக்கணும். கடுகு புரிஞ்சிக்கிட்டு அதோட இந்த காயத்தை போடுங்க. அப்புறம் கருகப்பிலை, கருகப்பிலை மாவு கொஞ்சம் இருக்கணும்ல, அதனால இந்த மாவை இதில் போட்டு ரெண்டு புரட்டு புரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் புரட்டி வெட்டி எடுத்தால் தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு, கைத்து பிடிச்சி பிடிச்சி இட்லிக்கு பிறகு வைக்கணுங்களே அதுக்கு சரியாக இருக்கும். நல்லா கட்டியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் பூ ஒரு முறி போட்டிருக்கேன், அதோட போட்டு அரைச்சாச்சு. அரைச்சதோட தேங்காய் பூ உப்பு சேர்த்து நல்லா பிறுபிறுன்னு அரைக்கணும். ரொம்ப மையாக அரைச்சா வலுக்கு வலுக்குன்னு இருக்கும், பிறுபிறுன்னு அரைக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி நல்லா வதக்கணும் மாவை. குடிக்க பருவத்துக்கு வேறும் கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் பிடிச்சி இட்லிக்கு பிறகு வச்ச வேண்டியதான். பச்சாச்சுன்னா அவுஞ்சிடும். இது பச்சரிசி, புழுங்கரிசினா நம்ம திரிச்சு திரிச்சு போட்டு கொழுக்கட்டை வச்சு தேங்காய் பூ போட்டு பிள்ளைகளுக்கு பால் ஊற்றி கொடுக்கலாம். நம்ம பால் இல்லாமல் சும்மா சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். பச்சரிசி கொடு, பச்சரிசி மாவு வச்சு செய்யணும். இது புழுங்கரிசி மாவு, தோசை அரைத்தமில்ல அந்த அரிசி அரைச்சி வச்சிடணும். அரைச்சி வச்சு உடனே செஞ்சிடலாம், குளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சமாக உடனே நல்லா ஒன்றும் அதில் போட்டு நல்லா பரட்டி தேங்காய் பையும் போட்டாச்சு, பூவையும் மேலே போட்டாச்சு, கொஞ்சம் உப்பு காணலாம், உப்பையும் போட்டேன். என்ன இந்த மேலே சரி, நீ ஒன்று போட ஆகிடுச்சு. நம்ம இந்த இவ்வளோ இவ்வளோ உருண்டையை எடுத்து இப்படி உருட்டி வைக்க வேண்டியதான். நல்லா வாசமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் அவிஞ்சால் போதும். ஏற்கனவே மாவு நல்லா வெந்துட்டுது, எரிச்சிட்டு வச்சே கொஞ்சம் வெந்துட்டுது. நல்லா ஒவ்வொரு குழியில் அஞ்சஞ்சு வச்சுருக்கேன், ஏழு குழி இருக்குது. ஏழஞ்சா 35 கொழுக்கட்டை, இதை கொண்டு போய் தண்ணி சோட வச்சுட்டு இருக்கேன். அதில் கொண்டு வச்சு ஒரு மூணு ஒரு நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். வந்து தண்ணி நல்லா கொதிச்சுடுது தண்ணியில். இதுக்கு மேலே வச்சா 1-2 வைக்கும், அதான் 5-5 கணக்கு வச்சு வச்சுருக்கேன். 7-5 35 கொழுக்கட்டை. ஆ, இந்த நேர்களே பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துக்குது பாருங்கள். நல்லா நல்லா அப்படி வெந்துடணும். இதே ஏற்கனவே கிண்டும் போதே பார்த்து வெந்துடும். கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போகிறோம். தட்டிட்டு அடுத்தப்புறம் வச்சிடலாம். இந்த சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு, எப்படி இருக்கு சாப்பிட்டு பாரு. ஆச்சு, இந்த கொழுக்கட்டை நல்லா இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.